ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு. நான் வித்யா. நல்ல இலக்கியமும் அதன் எழுத்தாளர்களும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த கதை கேளு கதை கேளு சேனலின் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டே இங்கு கதை வாசிப்புகள் பதிவேற்றப்படுகின்றன. இதில் வேறு எந்த வணிக நோக்கமும் கிடையாது. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளை நான் நிச்சயமாக நீக்கிடுவேன். படைப்புகளின் காப்புரிமை எழுத்தாளருக்கு மட்டுமே என்பதை பணிவன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மனதில் வைத்துக் கொண்டு நம் கதை வாசிப்பு பயணத்தை நாம் தொடரலாம். சீசன் த்ரீல நாம பார்க்க போற அடுத்த மிக முக்கியமான எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷ். 1980-90களில் தமிழகத்தின் கிழக்கு மண்டலத்தில் இலக்கியம் எழுத வந்த அத்தனை பேருக்கும் ஆதர்சமாக இருந்த பெயர். வாட்ட சாட்டமான உருவம், முன் வழுக்கை, நீண்டு பேணப்பட்ட தாடி, அடர் மீசை, அகன்று சுடர்விடும் கண்கள், வேட்டிக்கு பொருத்தமற்ற சட்டை என தஞ்சை பிரகாஷை பார்த்தவுடனே சிறிதானதொரு மிரட்சி தோன்றும். பேசத் தொடங்கிவிட்டால் அவருக்குள்ளிருக்கிற குழந்தைத்தனங்களும் அதற்கு நேரெதிரான அறிவாளுமையும் நம்மையறியாமல் அவருக்கு நெருக்கமாக்கி கட்டி போட்டுவிடும். பிரகாஷின் அப்பா பெயர் கார்டன், அம்மாவின் பெயர் கிரேஸ். தீவிர கிறிஸ்தவர்கள். பிரகாஷ் ஒரே பிள்ளை. பிரகாஷ் தமிழ் இலக்கியம் படித்தவர். எந்த காலத்திலும் குடும்பத்தோடு ஒட்டுதலே இருந்ததில்லை அவருக்கு. சொல்லிக் கொள்ளும்படி பிரகாஷுக்கு சம்பாத்தியம் ஏதும் இல்லை. அம்மா டாக்டர், அப்பா எல்ஐசியில் இருந்தார். வருமானத்திற்கு குறைவில்லை. அவர்கள் இருக்கும் வரை பிரகாஷின் இலக்கியம் எல்லாம் அவர்களது வருமானத்தில்தான். அவருக்கு பிறகு மனைவி மங்கையர்க்கரசி. ரயில்வே அஞ்சல் துறை தேர்வுகளை எழுதி ஒரே நேரத்தில் இரண்டு துறைகளிலும் வேலை கிடைத்தது. ரயில்வேயை தேர்வு செய்தார் பிரகாஷ். காரணம், ஊர் சுற்றலாம். ரயில்வேயில் விபத்து பிரிவில் வேலை. பாலக்காட்டில் பணியாற்றினார். ஆனால் அவரது இயல்புக்கு அந்த வேலை பொருந்தவில்லை. அதிகாரிகளோடு பிரச்சினை. திடீரென வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்து நின்றார். அப்போது அவருக்கு திருமணம் ஆகியிருக்கவில்லை. கார்டனும் கிரேஸும் தங்கள் பிள்ளையின் செயலைக் கண்டு மிரண்டு விட்டார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு மதுரையில் நண்பரோடு சேர்ந்து பிரஸ் வைத்தார். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் இலக்கியமாக்கியவர் தி. ஜானகிராமன். கும்பகோணத்தைப் போல காவிரி மண்ணின் இன்னொரு பிரதானமான ஊர் தஞ்சாவூர். பண்மை கலாச்சாரம் கொண்ட தஞ்சாவூர் நகரத்தை அதன் இண்டு இடுக்குகளில் பார்த்து இலக்கியமாக்கியவர் தஞ்சை பிரகாஷ். சிறுகதை, கவிதை, நாவல், விமர்சனம், கட்டுரை, இதழியல், பதிப்பு என எழுத்தின் எல்லா பரிமாணங்களிலும் ஆழமாக கால்பதித்தவர் பிரகாஷ். பல முன்முயற்சிகளை தொடங்கி வைத்தவர். உலக இலக்கியங்களை வாசித்தார். அவற்றோடு தமிழ் இலக்கியங்களை ஒப்பிட்டு எழுதினார், விமர்சித்தார். தஞ்சை பிரகாஷின் எழுத்து தனித்துவமானது. உளவியல் தன்மையோடும் மனித உள்ளுணர்வுகளை சீண்டும் தன்மையோடும் அமைந்த அந்த எழுத்து பலத்த விமர்சனத்துக்கும் உட்பட்டது. பேசத் தயங்கும் ஆழ்மன எழுச்சியையும் அந்தரங்கங்களையும் நுட்பமாக அலசினார். அபத்தமாக்கிவிடும் வாய்ப்பை நூலிழையில் தவிர்த்து ரசமாக, கவிதாபூர்வமாக அதை மாற்றுவதுதான் பிரகாஷின் தனித்த யுக்தி. தஞ்சை பிரகாஷ் நாவல்களின் அடிநாதமாக இருப்பது நாட்டுப்புறத்தன்மை. பாத்திரங்கள், வர்ணிப்புகள் வாயிலாக அக்காலகட்டத்தின் வட்டார வரலாற்றை நிரப்புகிறார் பிரகாஷ். பல பெரிய ஆளுமைகள் அவரை அங்கீகரிக்கவில்லை. பெரிய அளவிலான வாசகர் வட்டமும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் தன் போக்கில் செயல்பட்டுக் கொண்டேதான் இருந்தார். அவரது மொழிக்கட்டின் மீதும் வடிவத்தின் மீதும் வைக்கப்பட்ட எந்த விமர்சனத்திற்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. கலாச்சாரங்கள், மொழிகள், இனங்கள் எல்லாம் வேறு வேறாக இருக்கலாம். மனிதர்களின் ஆழ்மனதோ கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருக்கிறது. பிறழ்வுகளை ஒரு எழுத்தாளர் எழுதாமல் விட்டுவிடுவது வசதியானது. ஆனால் எவ்வளவு பாராமுகம் காட்டினாலும் மனதுக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் பிறழ்வுகள் இருக்கத்தானே செய்கின்றன. அவற்றை தஞ்சை பிரகாஷ் அப்படியே விடுவதில்லை. கண்முன்னால் பிரம்மாண்டமாக வந்து நிற்கும் பிறழ்வுக்கு முன்னால் பலரும் கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்க அவரோ அந்த ராட்சசத்தை கண்கொண்டு அங்குலமங்குலமாக பார்க்க ஆரம்பிக்கிறார். தி. ஜானகிராமன் உள்ளிட்டோரும் நாசுக்காக சில விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நாசுக்கின் எல்லையிலேயே அவர்கள் நின்று கொண்டார்கள். அவர்களின் வெற்றிகளும் மிகவும் அதிகம். தஞ்சை பிரகாஷ் அந்த நாசுக்கு எல்லையை தாண்டி போகிறார். புறாஷோக்கு என்ற நாவலை எழுதி வந்தார்.
உடல்நிலை மோசமான நிலையிலும் அந்த நாவலை நிறைவு செய்துவிடும் தீவிரத்தில் தன்னை பார்க்க வருவோரிடம் சொல்லி சொல்லி எழுதச் செய்தார். ஆனால் நாவல் நிறைவடையும் முன்பே அவர் நிறைவடைந்தார். கடந்த 2000 அவர் தனது 57 வயதில் மறைந்தார். பிரகாஷின் வாழ்க்கையே பூடகமான ஒரு நாவல் மாதிரிதான் இருக்கிறது. தஞ்சை பிரகாஷின் எந்த சிறுகதை எடுத்து நாம வாசிக்க போறோம்? மேபல். இதுதான் சிறுகதையின் பெயர். நேர கதைக்கு போலாமா? மேபல். எழுத்து தஞ்சை பிரகாஷ். மேபலுக்கு ரொம்ப பயம். அப்பானாலே பயம். அவளுக்கு அப்பா மட்டும்தான் மிச்சம். அம்மா மோனத்தில் இருக்கிறாள். கர்த்தரின் மடியில் அம்மா இருக்கிறதை மேபல் பல தடவையும் கனவில் பார்த்திருக்கிறாள். அம்மா ரொம்ப அழகு. சிவப்பு வெள்ளை பட்டுடுத்தி சம்மனசு மாதிரி கர்த்தரோட மடியில் உட்கார்ந்திருக்கிறத யாரும் நம்ப மாட்டார்கள். அப்பா கருப்பு, முரடு, திமுசு மாதிரி, புளிய மரத்து அடிமரம் மாதிரி கண்டு உண்டா இருக்கிற அப்பாவை மேபல் குட்டிக்கு எப்படி பிடிக்குமா? கொஞ்சம் கூட சிரிக்காத மனுஷன் உண்டா? மேபலுக்கு தெரியுமே, அப்பா சிரித்து பார்த்ததே இல்லை. சர்ச்சுக்கு போய் வரும்போது எல்லார் முகமும் திருப்தியாக இருக்கும். அப்ப கூட அவள் அப்பாவை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தான் வருவாள். அப்பா அம்மாவை அடிப்பதை பார்த்திருக்கிறாள் மேபல். அண்ணனை, அக்காளை, பெரிய அத்தையை கூட அப்பா அடிப்பார். எல்லாருமே ரொம்ப பயப்படுவார்கள். மேபல் கடைக்குட்டி, இயேசுநாதர் கையில் இருக்கும் ஆட்டுக்குட்டி மாதிரி. ஏதாவது தப்பு செய்துவிட்டால் அவளை அள்ளிக்கொண்டு மறைக்கும் அம்மா, திட்டு வாங்கிக் கொள்ள அப்பாவிடம் போகும் அண்ணன் ஃப்ரெடி, ஏதாவது தள்ளி உடைத்து விட்டால் பாய்ந்து ஒழித்து வைத்து மேபலுக்கு பதிலாக அப்பாவின் பலிப்பீடம் போகும் அக்கா நான்சினி, மேபலை இத்தனை பேரும் சேர்ந்து காப்பாற்றினாலும் அப்பாவின் அடி உதை நிச்சயம். ஞாயிற்றுக்கிழமை மேபலுக்கு நரகம். அப்பா ஆபீஸ் போகாத நாள். குடிப்பார். யாரும் சத்தம் போடக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. காலையிலேயே குளித்து சூட் போட்டு டை கட்டி கோவிலுக்கு புறப்பட்டு விடுவார். அம்மா ஜோரான ஆப்பம் சுடுகிறாள். மேபலுக்கு ஆப்பம்னா ரொம்ப இஷ்டம். கல்நுரை போல உப்பிய பஞ்சு பஞ்சாய் மெதுமெதுக்கும் ஆப்பம். அதையும் மேபல் ஒரு நாளும் நிம்மதியாய் சாப்பிட விட மாட்டார் அப்பா. மேபலுக்கு அப்பா இஷ்டம் நிறைய. தஞ்சாவூர் மிஷின் மேட்டு தெருவில் வேறு யாருமே அப்பா மாதிரி ஆம்பளை கிடையாது. பெண்கள் பார்த்தால் கண்களை எடுக்காமல் அப்பாவை பார்ப்பதை மேபல் வியப்பாக பார்த்திருக்கிறாள். ரொம்ப நாளாய் ஆப்பம் சாப்பிட எல்லோருடன் டைனிங் டேபிளில் உட்கார மாட்டாள். மேபலுக்கு 4 ஆப்பம் வேணும். நிறைய தேங்காய்பால் வேண்டும். நாக்கை தட்டி சப்பு கொட்டி ருசித்து நக்கி சாப்பிட வேணுமே. அப்பா கொலு வீற்றிருக்கும் சாப்பாட்டு மேஜையில் எல்லோருடனும் உட்கார்ந்தால் அப்பா கத்துவார், நக்க கூடாது, நாக்க தட்டக்கூடாது, அசிங்கம், டேபிள்ல சாப்பிட மேனர்ஸ் வேணும், மிருகம் மாதிரி நாக்க சொடுக்கி லப்பு லப்புன்னு விழுங்கி சத்த எழுப்பக்கூடாது. இதற்காக மேபல் குளிக்கிற அறையிலேயோ உடுத்துகிற சாக்கிலேயோ லெட்ரினிலோ நேரத்தை கடத்தி எல்லோருக்கும் பின்னால் லேட்டாக டேபிளுக்கு வருவாள். அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கட்டி பிடித்து அப்பாவை முத்தம் கொஞ்சி சிரிப்பு தர வேண்டும் என்று மேபலுக்கு ஆசைதான். கூடாதாம், எச்சில் தப்பாம். கிறிஸ்தவர்கள் கிட்டத்தான் இந்த அசிங்கம் இருக்கான். வெள்ளைக்காரர்கள் வழியா இந்திய கிறிஸ்தவர்கள் படித்த கெட்ட வழக்கமா? அப்பாவின் அகராதி தனி. அவர் மட்டும் ராத்திரியில் பெட்ரூமுக்கு போகும்போது எல்லோருக்கும் முன்னாலே கூட அம்மாவையும் அண்ணனையும் முத்தி விடுவது எதில் சேர்த்தி? அக்காவுக்கும் சின்னக்காவுக்கும் முத்தா தருவதில்லை. என்ன யோகியதை இது? சர்ச் பக்கத்தில் இருந்ததால் 2 மணி அடித்த பின்னர் தான் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். எரிச்சலுடன் கத்திக்கொண்டே இருப்பார். ஒன்று அம்மா, இல்லை மேபல், இல்லாவிட்டால் அண்ணன் ஃப்ரெடி. சின்னக்கா எப்பொழுதும் பதுங்கிக் கொண்டே பின்னால் வருவாள். ஆனி எப்போதும் திட்டு வாங்கி உதை வாங்குவதில் புலி, மூத்தவள். நேரெதிர் சின்னக்கா மேகி, பதுங்கல் புலி. மேபல் தூரத்தில் வருவாள். ஆப்பம் ருசித்து சாப்பிடும் போதே வாசலில் அப்பா கூப்பாடு, 3 மணி அடிச்சாச்சு, ஏ கழுத, சீக்கிரம் உடுத்திட்டு வாடி, நாங்க முன்னால போறோம். அப்பாவின் விஸ்கி மூச்சு ரூமுக்குள் வீசுகிற மாதிரி இருக்கும். கோவிலில் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே ஞானப்பாட்டின் கோரஸ் குவாயர் பாடகர்களுடைய கூட்டமான குரலில் இங்கு கேட்கும். திண்ணைக்கு ஓடி வந்து பார்க்கும் போதே
அப்பாவுடன் குடும்பமே புதுச்செலவை உடுத்தி கோவிலை நோக்கி போகும் காட்சி மேபலுக்கு இனம் தெரியாத இன்பமாயிருக்கும். அம்மா பட்டுப்புடவையில்தான் என்ன அழகாயிருக்கிறாள். குரலே எழுப்பாமல் அப்பாவுடன் குடும்பம் நடத்தும் ஆச்சரியம் மேபலுக்கு புரியாது. ஃப்ரெட்டி அண்ணனின் வெள்ளை பேண்ட் சூட் எத்தனை அருமையாயிருக்கிறது. அம்மா சாயல் அண்ணன் சிவப்பு. அக்கா ஆனி ரோஸ் அம்மாவை உரித்தெடுத்த வடிவு. சின்னக்கா மேக்னஸ் கூட அம்மா பிள்ளைதான். அது எப்படி? அவர்கள் எல்லோரும் அழகாய் அம்மா மாதிரி. மேபல் குட்டி மட்டும் எப்படி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி மங்களானாள். மேபல் கருப்பில்லை, அப்பா சிவப்பா. புது நிறம், சிவப்பும் கருப்பும் அல்லாத பொன்னிறம். கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் கருப்பு மாதிரி இருக்கும் வருத்தமாக. அம்மா திட்டுவார்கள், எப்போதும் கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கப்படாதான். மேபலை வீட்டில் கருப்பு குட்டின்னு தான் கூப்பிடுவார்கள். அப்பா மட்டும்தான் மேபல். அம்மா சாவு எதிர்பாராமல் நடந்தது. மேபலுக்கு தெரியாது. தூங்கி போன நேரம் கண்விழித்து பார்த்தபோது அம்மா தூங்குவது போல் சம்மனசாகி இருந்தார்கள். பயந்து பயந்து பயந்தே ஹார்ட் அட்டாக் வந்திருக்க வேணும். அப்போது மேபலுக்கு வயசு 15. இப்பொழுது 10 வருஷம் ஆகிவிட்டது. அம்மா இல்லாத 10 வருஷங்கள். பெரியக்கா ஆனி ரோஸ் கல்யாணமாகி டெல்லி போய்விட்டாள். சின்னக்கா மேக்னஸ் ஆலமர தெருவில் இருந்த தாசில்தார் மகன் ரூபனை லவ் பண்ணிவிட்டாள். மேபலுக்கு கூட ரூபனை பிடிக்காது. கோவிலில் ஜபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புளிய மரத்தடையில் சின்னக்காவை நிறுத்தி பேசிக் கொண்டிருப்பான். அப்பாவுக்கு தெரிந்தால் பயத்தில் உடல் நடுங்கும். ரூபனுக்கும் மேக்னஸுக்கும் நல்ல பொருத்தம். ஆனால் ஏனோ மேபலுக்கு அவனை பிடிக்கவில்லை. அப்பா மாதிரி ரூபன் காலிப்பயலாம், வேலை வெட்டி இல்லாத ராஸ்கலாம். அப்பா சொல்வார், மேபலுக்கு அடிவயிற்றில் கலக்கும். சின்னக்கா மேக்னஸ் கொடி மாதிரி இருப்பாள். குளிக்கும் போதெல்லாம் மேக்னஸோட உடம்பு மேபலுக்கு ஆச்சரியமா இருக்கும். அம்மா அப்படியே அம்மா மாதிரி, ஆனா வலுவா செழிப்பா எடுப்பா இருப்பா. மேக்னஸ் ரூபனோட பேசும்போது பூத்து போன மல்லிகை மரம் மாதிரி ஆச்சரியமான அழகோட மேக்னஸ பார்த்தாலே தேவதை மாதிரி இருப்பா. இந்த உடம்ப அப்பா துவைத்து எடுத்து ரத்த விழாராக்கி வீட்டுக்குள் அடைத்த போது இரவெல்லாம் முனகி கிடந்தது மேக்னஸ் மட்டுமில்லை, மேபலும் தான். மேக்னஸை அடித்து துவைத்துக் கொண்டிருந்த போது இடையில் மேபலையும் பிடித்து 4 அறை வைத்தார் அப்பா. ரூபன் தேடி தேடி வந்தான். ஒரு நாள் வீட்டு வாசலிலேயே லாவி பிடித்து விட்டார் அப்பா. ரூபன் ரொம்ப தைரியம். அவனையும் அப்பா அடித்து நொறுக்கியதை தெருவே வேடிக்கை பார்த்தது. யாரும் தடுக்கவில்லை. அவர்கள் வீட்டிலும் பெண்கள் இருந்தார்களாம். ரூபன் பொறுக்கியாம். மேக்னஸ் மயிரை பிடித்து சுழற்றி அடித்தது போலவே ரூபனின் சுருள் முடியை பிடித்து அடிக்க அப்பாவுக்கு கூச்சமே இல்லை. அம்மா இல்லை இதெல்லாம் பார்க்க. மேபல் கன்றி சிவந்த அடிப்பட்ட கண்ணத்துடன் புளித்த நாக்குடன் கண்ணாடியில் பார்த்தபோது உதடு கிழிந்திருந்தது தெரிந்தது. ரூபன் செய்த தப்பு அப்பா அடித்த போது விடாமல் திருப்பி அடித்ததுதான். அப்பாவின் உக்கிரப்பிடியில் என்ன செய்ய முடியும்? மேபல் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். பளார் பளார் என்று அறை விழும் சப்தம். நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. 1 மாதம் வீட்டுக்குள் யாரும் பேச முடியவில்லை. மேக்னஸ் ரூமிலிருந்து வெளியே வரவே மாட்டாள். அப்பா விஸ்கி பாட்டிலுடன் காமரா அறையிலோ அல்லது ஹாலிலோ உட்கார்ந்திருப்பார். அண்ணன் பெரும்பாலும் வெளியில் சுத்திக் கொண்டிருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேல்தான் வருகிறதே. விடிந்தால் எழுந்து எங்கோ போயாகிவிடும். சின்னத்தை மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கி வரும்பொழுது வழியில் அண்ணனை பார்த்து அழுது பேசி, உங்க அப்பன் தாயழி இப்ப ஊட்டையே ரெண்டு படுத்திட்டான்டா பாவி. நீயாவது ஒழுங்கா வேலை கண்ணிக்கு போய் உருப்பிட்டா நான் ஏண்டா இவங்கிட்ட கடந்து நெக்கழியிறேன் என்று ஆரம்பித்து அப்பாவை நேரில் திட்ட முடியாத கூப்பாட்டையெல்லாம் ரோட்டில் அண்ணன் ஃப்ரெடியிடம் கொட்டி அழுது மூக்கை சிந்தி எரிந்துவிட்டு வீட்டுக்கு வரும் சின்னத்தை. மேபலை பார்த்ததும் கேட்கும் முதல் கேள்வி, உங்கப்பன் ஆபீஸ் போயிட்டானா இருக்கானாம்மா? போகல அத்த, உள்ளத்தான் இருக்காங்க அப்பா என்று மேபல் சொன்னால் போதும். பதுங்கி வாசல் வழியாக போகாமல் காம்பவுண்டை சுற்றி கொல்லை பக்கமாக போவாள் சின்னத்தை. மேபல் ரகசியமாய் கொல்லை கதவை திறந்துவிட வேண்டும்.
அக்கா ஆனிரோஸ் கல்யாணமும் ரகளையாத்தான் நடந்தது. சொன்ன டவுரி பணம் தரல, 25,000. வாழைப்பழம் மட்டும் வெள்ளித்தாம்பாளத்தில் வச்சு 20,000 ரூபாய் மட்டும் வைத்தார் அப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சேவியரே, பேசினது 25, தட்டில் இருக்கிறது 20. பொண்ணு ரயில் ஏறணுமா இல்லை வீட்லேயே வச்சுக்கிறியா பொட்டலங்கட்டி என்று கேவலமாக பேசி அப்பா கம்பை எடுத்துக்கிட்டு பாய பந்தல்லையே ஏக கலாட்டா. அப்பவே ரூபன் அந்த பந்தல்ல நின்ன வந்தா. அப்பவே மேக்னஸ் குட்டியோட பேச்ச ஆரம்பிச்சாச்சு. 3 மாசம் கல்யாண பொண்ணு ஆனிரோஸ் புருஷன் வீட்டுக்கு போகல. 3 மாசமும் அப்பா கிட்ட அந்த எரிச்சல்ல அப்பப்பா அடி வாங்கினான். அத்தை தான் காப்பாத்துவாங்க, அப்பால எல்லாரும் திட்டுவாங்க, நேர்ல இல்ல பின்னால. நேர யாருமே பேச முடியாது, அவங்கடக்கா முசுறு வாய் கொடுத்தவன் அப்படின்னு மிஷின் தெருவு பூராவும் சொல்லுவாங்க. 6 மாசம் ஆனப்புறம்தான் ஆனிரோஸ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பி வச்சார். செலவு 10,000, சமாதானம் எல்லாம் கிடையாது. 5,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 விட்டெறிஞ்சிட்டு, இவ இனிமே அஞ்ச வரப்படாது, இதோட சரி என்று கத்திவிட்டு வந்தார். கூட போன மேபிளுக்குத்தான் நடுக்கம். எங்கே திரும்பியும் அக்கா வாழ மாட்டாளோ என்று. ஆனிரோஸ் வரவே இல்லை. அக்கா பேருதான் மேபிளுக்கு 10 வருஷம் ஞாபகம். மேபிள் வளர்ந்தது யாருக்கும் தெரியாமல் போச்சு. கடக்குட்டியா பிறந்தாலே கஷ்டம், எல்லாருக்கும் ஏவல், எல்லாருக்கும் இழப்பம். ஏ குட்டி, தண்ணி கொண்டா, காலப்புடி, ஏய், எல்லாருக்கும் ஏதாவது உபதேசம். நேரம் செத்த குறைச்சல் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா உடம்பு அப்பன மாதிரி, கை காலெல்லாம் அளவா வலுவா செதுக்கி எடுத்த மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா பூசி பூசி பண்ணின மெழுகு பொம்மை மாதிரி. திடீர்னு எப்படி பளிச்சு நாய் போயிட்டா? எல்லாருக்குமே அது ஞாபகம் இல்லை. அப்பா கூட இப்ப ஏதோ கூப்பிட்டு நிறுத்தி பேசுறாரு. தெருவு பெரிய மனுஷங்க குட்டின்னு கூப்பிடுறதில்ல. அப்பா அதிகமா திட்டுற வேலை வச்சுக்கிறதில்ல. ஆனா சின்னத்தை மட்டும் கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டுறாங்க. மேபிளுக்கு உடம்பு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் பார்வை கூட மாறி போயிருக்கு. மாசா மாசம் உடம்பே வற்றி திரும்பியும் பூக்குற மாதிரி, வியர்வை கூட ஒரு நெடி சுயமாவே மணக்கிற மாதிரி, ராத்திரியெல்லாம் உடம்புக்குள்ள தேனி ஒன்று குடைஞ்சு தேன் உரியிற மாதிரி, உள்ளுக்குள்ள அனல் படற சுகம் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? புதுசு புதுசா பாவட தாவணியெல்லாம் போய் பெருசு பெருசா பட்டு ஜரீன் கோட்டா வாயில் விமல் அமெரிக்கன் டிஷ்யூ ஜப்பான் என்று புது புது சேலைகள் வந்து சுற்றி கொண்டன. மேபிள் கேட்காமலேயே அப்பாவின் நெருக்கம் ஜாஸ்தி. பணம் கொண்டு வந்து கொடுப்பதே அவள் கிட்டத்தான். அப்பாவுக்கு மேபிள் தான் வேணும். காலையில எழுப்புறப்ப கூட சின்னத்தை அப்பா கிட்ட வரப்படாது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே மேபிள்ங்கிற அப்பா அழைப்பு இனிக்கும். இதே மாதிரிதான் ஆனி அக்காவையும் மேக்னஸ் சின்னக்காவையும் இனிக்கடிச்சிருப்பாரோ இந்த அப்பா? மேபிளுக்கு இந்த இனிப்பும் பயமாத்தான் இருக்கும். சின்ன குட்டியா இருந்தப்போ இந்த அப்பா நெருக்கம் பிடித்தால் கூட கிடைத்ததில்லை. மேபிளுக்கு வயசு 18 ஆனப்பத்தான் அப்பா நெருக்கமும் அத்தையின் கெட்ட வார்த்தைகளும் கிடைக்க ஆரம்பித்தது. வாசல்லையே போய் ஏண்டி நிக்கிற, உன்னை குளியல வைக்க, என்னடி பேசிட்டு இருப்ப இருட்டுல? உங்க அப்பனாத்தான் இருக்கட்டும் மேடி, ஆம்பளல்ல அவன், ஏன் தம்பிதான், ஆனா நெருப்பு மாதிரி இருக்கணும்டி, மான நிமித்திக்கிட்டு நடக்காத. ஆனியும் அந்த தத்தாரி நாய் மேக்னஸும் இப்படித்தான் அலைஞ்சு குட்டிச்சவரா ஆனாவங்க, நீயும் அழிஞ்சு போயிடாத என்பாள் சின்னத்தை. அப்பா கூப்பிடும் பொழுது அவர் ரூமுக்குள் போகும்போது விஸ்கி நெடி ரொம்ப இன்பமா இருக்கும். சின்னத்தை கிட்ட சொல்ல முடியாது, திட்டுவாங்க. பொட்டச்சிக்கு இதெல்லாம் சந்தோஷம் வரப்படாதடி. அப்பா கோல்ட் ஃபிளேக் சிகரெட் குடிக்கும் பொழுது ரம்யமான புகைமணம். ரூம் முழுக்க புஸ்தகங்கள், அப்பா படிச்சது. சுவரில் தொங்கும் மான் தலைகள் கொம்போட பயமா இருக்கும். கோட் ஸ்டாண்ட் ஒன்றில் கோட்டுகள் தொங்கும். நரையும் கருப்புமாய் அளவில் கலந்த முரட்டு முடிச்சுருள்கள் பளபளக்க அற்புதமாய் இளமை சொல்லும். இதுவரைக்கும் அப்பனை பார்க்காத சிரிக்கி, அப்பா அப்பான்னு கொழையறாளே என்பார்கள் சின்னத்தை. மேபிளுக்கும் இப்போ அதே சந்தேகம் உண்டு. அண்ணன் உட்பட எல்லா ஆம்பளையும் தேவையில்லாம கொழையறது ஏன்? ஏன்பா குடிக்கிறீங்க,
அப்படின்னு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா கேட்க முடியாது. மேவல் குட்டி, அந்த பீர் கிளாஸ்ல பாதிக்கு கொஞ்சம் அதிகமா விஸ்கி ஊத்து. சோடாவும் வேணுமா? ஒரு ரவுண்ட் ஆனது. அப்பா ஆள் வேறாகி கொண்டிருந்தார். பயம் அடிவயிற்று. அப்பா ஆம்பளைன்னு சொன்னாங்களே சின்னத்த, ஆம்பளையா? மேபிள் பயத்தில் நடுங்கினாள். வியர்த்து பளபளத்த பயில்வான் உடம்போட விஸ்கி நெடியோட சிகரெட் பாசனை மீறி அப்பாவை அந்த மங்கள் வெளிச்சத்துல பார்த்தபோது மேபிள் பயந்தாள். உங்க அண்ணன் வீட்டுக்கு வரானா இல்ல ராத்திரியெல்லாம் ஊர் தான் சுத்திட்டு இருக்கானா? ஏமா மேபிள், வந்தா நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்றியா? அதே கரகரத்த குரல், குடியில் நெறிந்த மனசு. ஏன் இது? இவரையா ஆம்பளைன்னாங்க சின்னத்த? சி, மேபிளுக்கு இன்னும் புரியத்தான் இல்லை. அப்பா ஏன் இப்படி இருக்கணும்? ஆனாலும் அப்பாவை ரொம்ப பிடிக்குது. அவர் முரட்டுத்தனம் இப்ப இப்ப ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கு. இப்பவெல்லாம் அப்பா குளிச்சுட்டு வந்தா மேபிள் தான் தலையை துவட்டி விடணும், பவுடர் கூட போட்டு விடணும். மெதுவா எட்டி பார்க்கிற சின்னத்தைய என்ன பண்ண முடியும்? அண்ணன் ஃப்ரெடி எம்எஸ்சி முடிச்சாச்சு, கிளாஸ் வாங்காததுனால வேலை கிடைக்க மாட்டேங்குது. பாவம், அப்பா எப்போதும் போல திட்டி தீக்கணும். மேபிள் சொல்லல, கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு செக்ஷன் ஆபீஸ், அப்பா ஜீப் தனியா உண்டு, கலெக்டரோடையே சுத்தி அலையிற வேலை. ராத்திரி தான் வருவார். வந்ததும் மேபிள் தான் வேணும் சாப்பாடு பரிமாற, சங்கதி பேச. இப்ப பயம் ஜாஸ்தியாச்சு மேபிளுக்கு. சின்னத்தையோட நோட்டம் ஜாஸ்தியா போச்சு. ரூபன் வந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நின்று கூப்பிடுறதும் ஜாஸ்தியாத்தான் போச்சு. ரூபன் பழக்கம் 15 வருஷம். அப்பா அடிச்சு நொறுக்கி அள்ளினாரே 10 வருஷம். அப்பா 10 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் மேக்னஸ வலுக்கட்டாயமா அமுக்கி நிறுத்தி ஸ்டேட்ஸ் மாப்பிள, ஒரு அமெரிக்கன் கிராஜுவேட், லாசரஸ் மாணிக்கம், சொந்தமா அமெரிக்காவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் கம்பெனி இருக்கு. பணம் தடபுடலா கல்யாணமும் பண்ணி ஊருக்கு போகும்போது உள்ளறையில கதறி அழுதாளே. நினைச்சாலே பயமும் எரிச்சலும் இப்ப கூட மேபிளுக்கு தொண்டை அடைக்கும். ரூபன் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணுவான்னு மிஷின் தெருவே பேசியது. ரூபன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்த சங்கதி அப்புறம்தான் வெளியே தெரிஞ்சது. அது கூட அப்பா பண்ணின வேலைன்னு தான் சொன்னாங்க. மேபிளுக்கும் கேட்க பயம். ரூபன் மேபிள சந்திக்க ஆரம்பிச்சது பீட்டர் ஸ்கூல் கிரவுண்ட்ல. கால நேரம் இப்பவெல்லாம் மேபிள் தினமும் சர்ச்சு போறா. அழ நல்ல இடம் அதுதானே, யாரும் கேட்க மாட்டாங்க. ஜீசஸ், இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்பா ஏன் இப்படி கல் நெஞ்சா இருக்கணும்? எங்களுக்கு மோட்சமே இல்லையா? கதறி அழ முடியாது, ஆனா அழுது கொட்டலாம். கிறித்தவ பெண்ணுக்கு இது ஒரு வசதி. ஜபம் பண்றேன்னு அழுது கொட்டினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பிளே கிரவுண்டு குறுக்க கடந்து சர்ச்சுக்கு போக முடியும். 7 மணி சர்வீஸுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப சர்ச்சுக்கே யாரும் அதிகமா வரதில்ல, வசதி தானே. ரூபன் மேபிள சந்திக்க ஆரம்பிச்சது பீட்டர் ஸ்கூல் கிரவுண்ட்ல. கால நேரம் இப்பவெல்லாம் மேபிள் தினமும் சர்ச்சு போறா. அழ நல்ல இடம் அதுதானே, யாரும் கேட்க மாட்டாங்க. ஜீசஸ், இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்பா ஏன் இப்படி கல் நெஞ்சா இருக்கணும்? எங்களுக்கு மோட்சமே இல்லையா? கதறி அழ முடியாது, ஆனா அழுது கொட்டலாம். கிறித்தவ பெண்ணுக்கு இது ஒரு வசதி. ஜபம் பண்றேன்னு அழுது கொட்டினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பிளே கிரவுண்டு குறுக்க கடந்து சர்ச்சுக்கு போக முடியும். 7 மணி சர்வீஸுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப சர்ச்சுக்கே யாரும் அதிகமா வரதில்ல, வசதி தானே. மேபிள், அவளுக்கு இப்ப யாரு? பயங்கரம். அவளுக்கே புரியல. எப்படி புரியும்? மேக்னஸ் சின்னக்காவுக்கு புரிஞ்சுதா? பணிஞ்சு போயே குனிஞ்சு போன ஆனி அக்காவுக்கு தெரிஞ்சுதா? வேலையில்லாம திரிஞ்சு கஞ்சா நெடியோட ராத்திரி திருடம் மாதிரி வரானே அண்ணன் ஃப்ரெட்ரிக், அவனுக்கு தான் தெரியுமா? எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு ஏதாவது துணை இருக்கு. அப்பா குடிக்கிறாரு, என்ன தப்பு? சின்னத்தைக்கு தெரியுமா? சொந்த தம்பிய கீழே போட்டு மிதிச்சு அவர் நிழல்ல இருந்துகிட்டு அவர் உசுர வாங்குறாங்க. மேபிள் மட்டும் கோவில்ல அழுது தீக்கிறது எதுக்கு? அவளுக்கே தெரியாதே. அதுக்கு பேர் தான் ஜபம். அவளுக்கு துணை ரூபன். எப்போதும் இது சாத்தியமில்லைன்னு
அவளுக்கு தெரியும். ரூபன் அப்பாவுக்கு பகைன்னு தெரியாதா? தெரியும். ஆனா ரூபன் யாருன்னு மேபலுக்கு இப்பத்தான் தெரியும். ரூபன் அவளோட சின்னக்கா மேக்னஸின் லவர். ஆரம்பம் என்னவோ இதுதான், ஆனா இப்ப மேபல் அவனோட லவ். இதுதான் மேபலோட பயம். காலை 7 மணிக்கு திருவிருந்த ஆராதன நற்கருணையில் சேர்ந்து தினமும் அழுது புலம்பி விட்டு வருவதற்குமே இதுதான் காரணம். மேபலுக்கு ஆல்டரில் முழங்காலிட்டு படியிட்டு, இயேசுவே, இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து நீக்கி என்னை உம்மிடம் ஏத்துக்கொள்ளும் கர்த்தாவே, ரூபன என் கண்களிலிருந்து மறையும் தேவனே, நான் ரூபனிடமிருந்து தப்ப வழிகாட்டும் ஆண்டவரே என்று கதறி அழுது ஜபம் செய்வாள் மேபல். டான் 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 என்று மணியோசையுடன் தேவ சமூகத்து அப்பத்தை திருவிருந்தாய் அவள் கையில் இடுவார் பாதிரியார். இயேசுவின் ரத்தமாய் திராட்சை ரசமும் வெள்ளிக்கிண்ணத்தில் அவள் உதடருகே பாதிரியார் கொண்டு வந்து வைக்க, கண்களில் நீர் வழிய அதனை அருந்தி சுத்தியும் சுகமும் ஆவாள் மேபல். மைதானத்தில் ஏறத்தாழ 1 ஃபர்லாங்கு தூரம் தள்ளி குட்டைச்சுவர் ஒன்று, பழைய காலத்து கைப்பிடிச்சுவர். அதன் மேல் உட்கார்ந்திருப்பது யார்? ரூபன். ரூபனுக்கு வயசு 37. ஒரு காலத்தில் நன்றாக படித்து ஓடியாடி விளையாடி அற்புதமான இளமை கொண்டிருந்தவன். மிஷன் தெருவிலேயே அவனை கண்டு மயங்காத பெண் யாரும் இல்லை. மேக்னஸ் ரூபனை பார்க்கப் போவது எல்லாவற்றையும் அப்பாவிடம் காட்டிக் கொடுக்கிற வேலையை 13 வயது குட்டி மேபல் தான் செய்வாள். அப்பாவின் பிடியில் மேக்னஸ் சிக்கியதே மேபலால் தான். நிஜமாகவே அக்காவை இந்த காலிப்பயல் கெடுத்து விடுவானாமே. ரூபன் வந்து கோவிலில் மேக்னஸ் சின்னக்காவுக்காக நின்றதும் உடனே மேபல் ஓடிப்போய் அப்பாவிடம் சொல்வாள். அக்காவையும் திட்டுவாள். சின்னத்தையிடமும் காட்டிக் கொடுப்பாள். ரூபனும் மேக்னஸும் அகப்படுவார்கள். மின்னல் வேகத்தில் ரூபன் தப்பி மறைவான். அப்படி இருந்தும் அப்பாவிடம் அடி வாங்கி சுருளும் மேக்னஸ் சின்னக்கா கண்ணீர் ததும்ப, இல்லப்பா இல்ல, அவனோட எனக்கு என்ன பேச்சு? ஒண்ணும் இல்ல, பேசவே இல்ல, அவன்தான் டைம் கேட்டான், நான் ஒன்னும் பேசவே இல்லப்பா என்று புரண்டு அழுதாள். ஆனா அப்பா விடவில்லை. மேக்னஸ் குட்டி, உன்னை இஷ்டம் போல விடமாட்டேன் என்று கத்தியது மேபலுக்கு ஞாபகம் இருக்கிறது. மேக்னஸுக்கு அப்போதெல்லாம் என்ன நடந்தது, இந்த குடும்பத்துக்குள் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது எதுவுமே மேபலுக்கு புரியாது, புரியவும் முடியாது. இப்போது ரூபனை முழுதாக புரிந்தது. மேக்னஸ்காவுக்கு நேர்ந்த அதே கோளாறு, அதே கோணல், அதே ரூபனுடன் இப்போது தனக்கு நேர்ந்திருப்பதை எப்படி யாரிடம் என்னவென்று சொல்வாள் மேபல். அதோ குட்டைச்சுவரிலிருந்து குதித்து அருகே வருகிறான் ரூபன். இப்போது ரூபனை முழுதாக புரிந்தது. மேக்னஸ் குட்காவுக்கு நேர்ந்த அதே கோளாறு, அதே கோணல், அதே ரூபனுடன் இப்பொழுது நேர்ந்திருப்பதை எப்படி யாரிடம் என்னென்று சொல்வாள் மேபல். மைதானத்தில் யாரும் இல்லை. 1-2 கான்வென்ட் பெண்கள் சுமந்த புத்தகங்களோடு முன் தள்ளி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன செய்ய போகிறான்? படபடப்பும் பரிதவிப்பும் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித விருப்பமும் மகிழ்ச்சியும் மேபலால் தாங்க முடியவில்லை. தொடப்போகிறான் ரூபன். கசங்கல் சட்டை, 15 நாள் தாடி, அழுக்கு பேண்ட், ஊத்தை பற்கள், கலைந்து போய் காதோரம் நரையோடிய சுருண்ட முடி. இவனை மேக்னஸ் சின்னக்காவுடன் பார்த்தபோது இப்படியா இருந்தான்? நாளுக்கு ஒரு ஜீன்ஸ், வேலைக்கு ஒரு பேரலல் பேண்ட்ஸ், கட்டம் கட்டம் போட்ட டெர்லின் சட்டை, சூட் கோட், தூரத்திலிருந்தே வீசும் இன்பமான பாரிஸ் சென்ட். அப்போதும் இவனை போக்கிரி என்றார்கள் மிஷின் தெரு கிறிஸ்தவர்கள். இன்றும் ரவுடி பயல் என்கிறார்கள். மேக்னஸ் சின்னக்கா மயங்கினாள். ஆனால் பயம், அப்பா பயம். கிட்டே வந்து நின்றான் ரூபன். என்ன தைரியம்! அவள் கையை கோர்த்து பிடித்தான். என்ன வலு! மார்பில் வெறுமையாக சுருண்ட முடிகளிடையே கருப்பு கயிறு ஒன்று வெறுமையாய் கிடந்தது. கையை விடுவிக்கவில்லை மேபல். அவன் ஸ்பரிசம் அவளுக்கு வேண்டும். அவன் வேர்வை மனம், அவன் குடித்திருந்த விஸ்கியின் மனம் அவளுக்கு வந்து நாசியை மலர்த்தியது. அப்பாவின் அதே விஸ்கி, சிகரெட், ரூபன். தப்பிச்சுக்கிட்டு போலான்னு பாத்தியா மேபல்? விடமாட்டேன். யாராவது பார்த்தா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. உயிரை எடுக்காம விடமாட்டாங்க அப்பா. என்ன விட்டுடுங்க. அட, உன்னை நானா பிடிச்சு வச்சிருக்கேன்? பின்ன இல்லையா, தினமும் யார் வீட்டு காம்பவுண்ட் கொல்லையில வந்து நிக்கிறதான்? நின்னா உனக்காக வாக்கும் இல்லையா? பின்ன சுத்தி சுத்தி வரீங்களே, எதுக்காகவா? வராம இருந்துடுறேனே, உன் அக்கா வந்துச்சு. என்ன சுத்தனமாக்கும்? சி, என்ன சி, ஏன் பொய் சொல்றீங்க? என்ன துரத்துனா அப்பா விட்டுடுவாங்களா?
உங்க அப்பா ஒரு அயோக்கிய ராஸ்கல். உங்களை மாதிரியா? என்ன சொன்ன? பளிரென்று அறை விழுந்தது எதிர்பாராத இடத்திலிருந்து. கன்னம் சிவந்தது. அப்படியே நின்றாள் மேபல். அவளும் பேசியது எல்லாம் பொய்தானே? அவனுடன் பேசும்போதெல்லாம் இப்படி தர்க்கம்தான் வருகிறது. அவன் மேல் எப்போது ஆசை வந்தது என்று இனம் தெரியவில்லை. அவனும் ஒப்புக்கொள்வதில்லை. தினமும் மாலை மயங்கும் வேளையில் வீட்டு காம்பவுண்ட் கொல்லைப்புறம் வெளியே காத்திருப்பதும் மேபல் ஓடி ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்து விட்டான்? வெறும் பேச்சு. அவள் மௌனமாய் கேட்டு கேட்டு மேபலுக்கு ரூபன் அவன் விஸ்கி வாசனை வியர்வை, முடியடர்ந்த மார்பு, அவன் அடாவடித்தனம், அதே முரட்டத்தனம், எல்லாமே வேண்டியதாகிவிட்டது. ரூபன் பைத்தியமாய் அடித்தான். எப்படி என்றுதான் அவளுக்கே தெரியவில்லை. புரியாததுதான் சந்தோஷமே. அவள் அப்பாவை அவளுக்குள் இணைத்திருக்கும் அதே புதிர். நிச்சயம் ரெண்டு புதிரும் விடுவிக்கப்பட போவதில்லை. மேபலின் பயம் தொடர்ந்தது. அப்பாவிடம் பயந்தாள், ரூபனிடம் சிக்கினாள். பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ரூபன். அக்காவை தொடர்ந்தது. அப்பா மிஷின் தெரு பார்க்க அடித்து நொறுக்கியது. எல்லாம் கண்முன்னே பார்த்தும் எப்படி இந்த அபத்தம் தெரிந்தே எரியும் குப்பை. அவனை அக்கா மேக்னஸ் நேசித்தாளா? இன்னுமா? மேக்னஸ் கல்யாணமான போது லாரியில் அடிபடாமல் இருந்தால், கல்யாணத்தில் கலாட்டா செய்து கல்யாணம் நின்று அப்பா அவமானப்பட்டு, ஜீசஸ், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே, இவன் பாவி சுவாமி, என் உடம்பிலிருந்து வாலிபத்தின் முள்ளை எடுத்து போடும் ஜீவனுள்ள கர்த்தாவே, உதடு முணுமுணுக்க அவன் முன்னிலையிலேயே மனசுக்குள் ஜபம் செய்தாள் மேபல். கண்களில் கண்ணீர். அவன் கேலியாய் சிரித்தான். என்னடி ஜபம் பண்றியா? நான் வேண்டாம்னு ராஸ்கல். எனக்கு இதெல்லாம் வேண்டா ரூபன். உங்க அக்கா என்ன நடுத்தருவில் அலைய வச்சா, நீ என்ன காலில் போட்டு மிதிக்கிற. உங்க அப்ப என்ன கொண்ணு தீக்கணும்னு அலையறான். இதுல பேசிட்டு இருக்கும் போதே ஜபம் வேற ஜபம். நேரா மோட்சத்துக்கு போறவங்க தானே நீங்க? ரூபன் டியர், நான் நரகத்துக்கு தான் போவேன். அக்காவுக்கும் அப்பாவுக்கும் நான் செய்யறது துரோகம் இல்லையா? சண்டாளி, உங்களையா நானும் நேசிக்கணும்? ஆண்டவரே, சுவாமி. ஏய், அழுகியை நிறுத்தடி பசப்பி. எனக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்க நீ? உங்க அக்கா மேக்னஸ் மாதிரியே நீயும் இருக்கேன்னு என்னை ஆட்டி வைக்கலான்னு பாக்குறியா? உங்க அக்கா அப்பா அப்பான்னு பயந்த மாதிரி நீயும் என்னை ஏமாத்தி குழியில இறக்கலான்னு நினைச்ச? படவா ராஸ்கல், உன்னை குத்தி கொண்டுட்டு உங்க அப்பனையும் என்ன மாதிரியே நடு ரோட்ல திரிய விடாம நான் சாக மாட்டேன்டி, தெரிஞ்சுக்கோ. கண்களில் நீருடன் சிரித்தாள் மேபல். இந்த திமிர் பேச்சு பேசியே என்ன மயக்கிட்டீங்க. உங்க அப்பா கிட்ட என்னடி வச்சிருக்க? அப்பாவை உங்களுக்கு தெரியாது. களிமண்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? களிமண்ணு தான். எங்க அப்பாவை கேவலமா பேசினா எனக்கும் பிடிக்காது, மேக்னஸ் சின்னக்காவுக்கும் பிடிக்காது, தெரியுமா? சரி, எப்பதான் வருவ? எஞ்ச என்னோட. அதான் எஞ்சன்னு கேட்டேன். எஞ்சையாவது உங்க அப்பா இல்லாத இடத்துக்கு. எங்க அப்பா இல்லைன்னா நானும் வரமாட்டேன். என்னை விட்டுருங்க. ஏய், நிறுத்திடி உங்க அப்பன் புராணத்தை. எங்க அப்பாவை விட்டுட்டு வர்றது இந்த ஜென்மத்துல இல்ல. இப்படி பேசிய தாண்டி உங்க அக்காவும் என்ன தெருவில் நிக்க வச்சுட்டு அவ ஜாலியா போனா? நீயும் வாய மூடுங்க. அவள் நடந்தாள். அவன் பின்னிட்டு நின்றான். திரும்பி திரும்பி பார்த்தபடி மிஷின் மேட்டு தெருவில் நடந்தாள் மேபல். யாரும் பார்க்கும் முன் கண்களை துடைத்துக் கொண்டு படியேறினாள். அப்பா கட்டிய வீடு புதுசாக கட்டியது. அப்பாவோட பிளான் தான். எல்லாருக்கும் தனித்தனி ரூம். கல்யாணமாகி போன ஆனி ரோஸுக்கும் தனி வீட்டை இந்த வீட்டில் இணைச்ச மாதிரி. மேக்னஸ் திரும்பி வந்தா அவளுக்கும் ஒரு தனி வீடு. அத்தைக்கும் அண்ணனுக்கும் மேபலுக்கும் கூட தனித்தனி வீடு. எல்லாம் ஒரு நடுக்கூடம் ஒன்றில் இணைந்து அற்புதமாய் அபூர்வமாய் செய்திருந்தார். ஆனால் யாரையும் அண்டவிடவில்லை. அண்ணன் ஃப்ரெட்டி யாரிடமும் அண்டுவதில்லை. வருவதும் போவதும் எங்கே என்று மேபலுக்கு மட்டும்தான் தெரியும். அத்தை அப்பாவுடன் பேசுவதே இல்லை. மேக்னஸ் கல்யாணம் எல்லார் வாயையும் அடைச்சு போட்டுவிட்டது. எல்லாருக்கும் மேபல் மட்டும் வேணும். கல்யாணமாகி போன 10 வருஷத்தில் 10 தடவை மேக்னஸ் சின்னக்கா வந்து போயிருக்கா அமெரிக்காலேந்து. யாரும் வரணும்னு கூப்பிட்டதில்லை. இந்த 10 வருஷத்துல மேக்னஸ் புருஷன் லாசரஸ் அப்பா கிட்ட மட்டும்தான் பேச்சு. மேபல் கிட்ட சிரிக்கிறதோட சரி. மேக்னஸ் வரும்போதெல்லாம் ரூபன் வீட்டுக்கு தனியா போயிட்டு பேசிட்டு வருவா. என்ன பேசுவாளோ, என்ன சொல்வாளோ? கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் மேபலுக்கு. 2 குழந்தையும் பெற்றிருந்தா.
ஒரு ஆண் ஒரு பெண், வெரி ஸ்வீட் சில்ட்ரன். நடு கூடத்திலிருந்து நாலந்து வீட்டு போர்ஷனிலும் ஓடி கூச்சலிடும் குழந்தைகள் ரெண்டும். ஸ்டேட்ஸ் போக புறப்பட்ட போது உள்ளறைக்கு மேபிளை இழுத்து கொண்டு போய் மேக்னஸ் சொன்னாள், இந்த பாரு மேபிள் குட்டி, அப்பாவையே சுத்திக்கிட்டு இருக்காத, உனக்கு கல்யாணமே நடக்காது, தெரியுதா? ரூபனோட புறப்பட்டு ஸ்டேட்ஸ் வந்துடுங்க. ரூபனுக்கு வேலை ஒன்று அவங்க கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாம். பணம் நான் அனுப்புறேன். உங்க அப்ப உனக்கு கல்லறையில தான் கல்யாணம் வைப்பான். இஞ்சியே இருந்தீன்னா அதான் நடக்கும். ஏங்கா அப்படி சொல்ற? அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டாரு. ஆமாமா மாறிட்டான். இந்த உத்தியோகமும் பணமும் இல்லைன்னா இந்த குடிகாரனை யாரு மதிப்பா? அப்பாவை ஒன்றும் சொல்லாதக்கா, அப்பா பாவம். பாவமா? அவன் பண்ண பாவத்துக்கு இன்னும் என்னென்ன பாடுபட போறான் பாரு. நீ இப்ப என்ன பாடுபடுறாருங்கிற? நீ என்னை இந்த நரகத்துல தள்ளினத்துக்கு அவன். மேக்னஸ் அழ ஆரம்பித்தாள். குமுறல் பகை அவள் கண்களில் எரிந்தது. ஆத்திரம் கத்தலில் முடிந்தது. நீயும் இஞ்ச இருக்காத, அழிச்சு ஒழிச்சிடுவான் பாவி. நான் எஞ்சியும் வரலக்கா. அடி பாவி, உனக்கு நல்லது தானடி சொல்றேன். இந்த நினப்போட இஞ்ச வருதுன்னா நீ வரவே வேண்டாம். அப்பாவை விட்டுட்டு நான் எஞ்சியும் வரல. அப்ப ரூபனை நீ லவ் பண்ணவே இல்லையா? கண்களை துடைத்து கொண்டு கேட்டாள். சின்னக்கா, நீயும் ரூபனை எப்பவுமே லவ் பண்ணவே இல்லை. என்ன என்ன சொன்னடி பாவி நாய? உனக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைச்சேனே, என்ன சொல்லணும்? கத்தாத சின்னக்கா, அப்பா காதல விழுந்தா கொன்னுடுவாரு. சின்னத்தை சொன்னப்ப நான் நம்பல. இப்பெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? எப்ப உனக்கு என்ன தெரிஞ்சது? ரூபனை விட்டுட்டு லாசர சத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப இந்த நியாயம் எல்லாம் தெரியாம போச்சா உனக்கு? என்ன பேச்சடி பேசுற பட்டி நாயே! கூச்சல் அதிகமான போது கெட்ட வார்த்தைகள் சுழன்று எழும்பின. சின்னத்தை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வெங்காயம் முறித்துக் கொண்டிருந்தாள். இப்போதெல்லாம் அவளும் பேச்சில் அழுத்தம்தான். அவள் வீடும் அந்த வீட்டுக்குள் தனியே கட்டியிருந்தார் அப்பா. மறுநாளே புறப்பட்டு விட்டாள் மேக்னஸ் ஸ்டேட்ஸுக்கு. வீட்டை பெருசாக்கி கட்ட ஆரம்பித்த போது மேபிள் வீட்டை ரிப்பேர் செய்ய போவதாகத்தான் நினைத்தாள். அப்பா ஆபீஸிலிருந்து ஆட்கள் வந்து அளந்து சுற்றிலும் 6 வீடுகள், நடுவில் கூடம், வாசலில் போட்டிகோ என்று சுற்றுக்கட்டா கட்டி வந்தபோது இத்தனை பெரிய வீடு எதுக்கு என்று மிஷன் தெருவில் இருக்கும் எல்லோருக்கும் யோசனை. தைரியமாய் எவன் போய் இவன்கிட்ட கேட்கறது, உனக்கென்னம்பா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். வீட்டின் முன் போர்ஷன் மேபிளுடையது. 8 ஜன்னல், அழகான சின்ன வீடு அது. பக்கத்து வீடு அப்பாவுக்கு. மேபிள் அப்பா போர்ஷனில் நுழைந்தாள். மேஜை மேல் ஏகப்பட்ட ஃபைல்கள். ஏதோ ஒரு ஃபைலில் தலையை நட்டுக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். சுற்றிலும் சுவர்களில் மான் தலைகள் விழித்தன. தரையில் புலித்தோல். சுற்றிலும் கருங்காலி ஃபர்னிச்சர்கள், பீரோக்கள். தலையை தூக்கி, யாரது என்றார் அப்பா. நரையோடிய சுருள் மீசையை நாக்கால் நக்கிவிட்டு கொண்டார். அவளை பார்த்தபடி, என்னம்மா? அக்கா ஆனிய வர சொல்லி எழுதுங்கப்பா, ஞாபகப்படுத்திட்டு போலாம்னு வந்தேன். அவ ஏம்மா இஞ்ச? வாண்டா, எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா. அப்பா ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ ஏன் எழுதி வர சொல்லு என்றார். தேங்க்ஸ்பா என்றாள் மேபிள். அப்பா வசத்தில் இல்லை என்பது தெரிந்தது. எப்போதும் வசமில்லைதான். அந்த நாய் வரட்டும், ஆனா 2 நாள்ல போயிடணும். ஆமா. பின்ன ஏன்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கட்டி எல்லாத்தையும் ஒரே வீடாக்கினீங்க? அதெல்லாம் பன்னி கூட்டம்மா. என்னை யாரும் மதிச்சதில்லை. உங்க அம்மா உள்பட எல்லாரும் என்கிட்ட பயந்தாங்கம்மா. யாரும் நேசிச்சதில்லை. பீ தின்றத்துக்கு வர பன்னிக்குட்டி எல்லாம் தின்னட்டும். என் பிரயாசையோட பலனை அனுபவிச்சாங்க. பயந்துகிட்டே இஷ்டம் போல ஆடினாங்க. இன்னும் எத்தனை நாளம்மா மேபிள்? அன்பில்லாத வீடு அட பெருசாத்தான் இருக்கட்டுமே, எனக்கென்ன? இன்னைக்கோ நாளைக்கோ நான் ஏன் விஸ்கியிலே ஊறிக்கிட்டு இருக்கேம்மா? நீ ஒருத்தி தாண்டா. என்ன மாதிரி? ஏன் கண்ணு, உங்க அம்மா பயந்துகிட்டே தான் என்கிட்ட பெத்தா எல்லாத்தையும். எல்லாரும் என்கிட்ட பயப்படுறாங்களா? நான் நம்புவேனா? ராஸ்கல்ஸ் உருமினார். நீங்க பேசுறது தப்புப்பா.
எல்லாரும் உங்களை நேசிச்சாங்க. அம்மாவுக்கு உங்க மேல உயிர். அடப்போடி கருப்பி, உனக்கு யாரையும் தெரியாது, எல்லாருக்கும் பயம், அவ்வளவுதான். என் ஆபீஸ்ல வேலைக்காரங்க மாதிரி வீட்டில் என் பொண்டாட்டி மற்றவங்க எல்லாருக்கும் பயம். நடுக்கமும் பயமும் போனா எல்லாருக்கும் நான் அல்பம் இல்லையா? உங்க அம்மா கல்யாணம் ஆன மறுநாள் வாயை மூடினவதான், சாகும்போது கூட வாயை திறக்கல. நீ ஒருத்திதான் என்னோட நின்றுக்கிட்டு எதிர்த்து சண்டை போட்டு என் பொண்ணா எனக்காக நிற்கிறம்மா. இல்லப்பா, எனக்கும் பயம்தான், நடுக்கந்தான் என்று நினைத்து கொண்டாள் மேபு. எதிரே இருந்த விஸ்கி பாட்டில திறந்து நுரைக்க அப்படியே சோடா கலக்காமல், என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு இப்படி குடிக்கிறீங்க? என்னம்மா புதுசு, எப்போதும்தான் இது வேண்டியிருக்கு, உனக்கு எது புதுசு? இல்ல, அப்படியே ராவா கடகடன்னு. எனக்கு உன்கிட்ட பேசணும்மா, பயமா இருக்கு, எனக்கு பேச்சு வழக்கம் இல்ல. பயமா? உங்களுக்கா? என்னப்பா அது? என்ன முரடங்கிறாங்க, உங்க அம்மாவும் கூட முசுடும்பா என்ன, யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. ஏன் தெரியுமா? நிஜமாவே நான் முரடன், எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அசிங்கமான பேர் வாங்கிட்டேன். யாராவது என்ன நேசிக்கிறாங்களான்னு சந்தேகம்தான். எல்லாரும் விலகி விலகி போயிட்டாங்க, ஒன்ன தவிர உங்க அம்மா கூட வயந்துகிட்டே காலத்தை தள்ளிட்டு போய் சேர்ந்துட்டான். பாவம், ஏமாவ என்ன என் கோபத்தை எதிர்த்து என் முரட்டத்தனத்தை எதிர்த்து போராடவே இல்லை. அவ பொய்மா, பொய். நீ மட்டும்தான் என்னை எதிர்த்து போராடி இருக்கு, எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் நான் வேண்டாம், இந்த முரட்டு தாயடி வேணாம். போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களே போதும், அப்பா வேண்டாம். ஆனிய கூப்பிடணுங்கிறியே, அவளுக்கே ஏன் வரணும்னு இல்லை? ஏன்னா நான் எல்லாம் இருக்கேன் இஞ்ச, அதனால தான் யாரும் வரமாட்டாங்க. வர வேணாம், வரும்போது நான் இருக்க மாட்டேன், வீடு இருக்கும். ஆனால் ஒரே வீடு, ஆறு வீடானாலும் ஒரே வீடு தான், உடைக்க பிரிக்க முடியாது. உயில் அப்படி எழுதியிருக்க, இந்த கிழவன் சாகும்போது குடிச்சு எரியும்போது நீ என் பக்கம் இருப்படா கண்ணு, நிச்சயமா இருப்பேன். ரூபன் வந்து கூப்பிட்டாலும் ஓடமாட்டேம்மா ராஜாத்தி, தெரியும் எனக்கு. உன்னை யாரும் வளைக்க முடியாது. வேண்டாம்னாலும் இந்த கிழவன் காலடியிலேயே நீ கிடப்பம்மா, இந்த சிலுவையை சுமந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் நடந்துடுவோம்மா. என் கண்மணி, இந்த கழுத மேக்னஸ் ரூபனை கட்டிக்கணும்னு என்கிட்ட எப்பவாவது வந்து ஒரு நாள் வந்து கேட்டாளா? ரூபன் நாயாவது அவளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிற துணிச்சல் உண்டாயிருந்தானா? நான் சொன்னப்போ முடியாது, லாசரஸை கட்டிக்க மாட்டேன், ரூபனை தான் பண்ணிக்குவேன்னு சண்டை போட்டு அப்பாவை சம்மதிக்க வைக்க அப்ப மேல பிரியம் இல்லை, இருந்தாதானே? இல்லையேம்மா. அப்பங்கிட்ட பயமா? உன் அப்பங்கிட்ட சண்டை போட கேட்டு வாங்க எதுக்காவது வந்தாளா? லாசரஸை காட்டினதும் ஓடிப்போய் கட்டிக்கிட்டா? எனக்கு என்ன உன் தலையெழுத்து? காசு, உத்தியோகம், ஸ்டேட்ஸில் பெரிய வியாபாரம், அந்தஸ்து. ரூபன் வேண்டாம், அப்பந்தானா காரணம் அதுக்கு? கேட்டு முட்டி மோதி வாங்கியிருக்க முடியாதா? என்னப்பா நீங்க இப்படி இருமி கக்கிக்கிட்டு பேசணுமா? போதும், அப்புறம் நாளைக்கு சொல்லுங்க. மேபல் கண்ணம்மா, நான் இனிமே பேச முடியாதும்மா, நான் காலமெல்லாம் பேசினவனும் இல்லை. தஞ்சாவூர் பாரிஷில் என்னை மதிச்சவனும் இல்லை, நான் மதிச்சவனும் இல்லை. உன்னையும் நான் விட்டுட்டு ஒதுங்க முடியாது. என்ன, நீயும் பயந்து பயந்து ஒதுங்கி போய் கிட்டத்தில் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்ட, என்கிட்ட எல்லாத்தையும் உடச்சி வைக்கிற. ரூபன் கோவிச்சிட்டு இருக்கான், பாவம். அவனை வந்து நேராக என்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லுவ, பாப்போம். நானா தூக்கி இந்தான்னு என் கண்மணியை தர முடியுமா? ரூபன் கோழப்பய, அதனால தான் இன்னி வரைக்கும் உன்னையோ இதுக்கு முந்தி மேக்னஸையோ பொண்ணு கேட்க வரல. இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தான், விடுவேனா? பயப்படுறோம் பயப்படுறோன்னு தாறுமாறா நடக்க முடியுமா? ஜேவியர் பொண்ணுனா சாதாரணமா? உனக்கு ஆசைன்னா நீ வேணும்னா ரூபன் பயலோட ஓடு, ஆனா திருட்டுத்தனமா ஓடாத. அப்பா, நான் இவனோட தான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிடு. உங்க அப்பா வேட்டைக்காரம்மா, புலியையும் தெரியும், இந்த நரிங்களையும் தெரியும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரூபனோட பேசி திரியறதெல்லாம் தப்புதான்ப்பா. தப்புன்னா என்னன்னே தெரியாதேடிமா மேபல் உனக்கு.
ரூபன் பயலுக்கு மேக்னஸை நான் ஏன் கொடுக்கல? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, என் மேல பழிய போட்டா மேக்னஸ். என்னை யாரு வகை வச்சாங்க? உண்மையிலேயே மேக்னஸ் ரூபனை நேசிச்சது நிஜம்னா அவ என்னோட போராடி சம்மதம் வாங்கி ஜெயிச்சிருக்கணும். உங்க அம்மாவை 40 வருஷம் முந்தி நானும் லவ் பண்ணேம்மா மேபிள், தெரியுமா உனக்கு? இந்த மேக்னஸ் குட்டி மாதிரியே உங்க அம்மாவும் அவ அப்ப மிரட்டினதும் வீட்டுக்குள்ளார நாய்க்குட்டி மாதிரி அவங்க வீட்டுக்காரங்களுக்காக பயந்து வாழை சுழட்டிக்கிட்டு பதுங்கிட்டா. எனக்கு தெரியும் அவ்வளவுதான்னு. ஆனா விட்டனா பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்ப எதிர்க்கவே உங்க அம்மாவை இழுத்துக்கிட்டு வந்து பீட்டர்ஸ் சர்ச் ஆல்டர்ல ஐயர் கூட இல்லாம நானே தாலியை கட்டினேன். அப்புறம்ல எல்லாரும் வந்து அழுது கெஞ்சி முறையவும் திருப்பியும் அதே சர்ச்சில் லாம்பையர் தாலி எடுத்து கொடுக்க திரும்பியும் கட்டினேன். கல்யாணம் ஆச்சு. நான் தாம்மா உங்க அம்மாவை லவ் பண்ண, அவ பொண்டாட்டியா இருந்தா, புள்ள பெத்தா வளர்த்தா, எல்லாம் சரி. என்கிட்ட பயம் எப்போதும். நான் அடிப்பேனா உதப்பேனா கொடூரமானவனா, நான் கோலியாத்து மாதிரி ராட்சசனா போனேன். அப்படிலாம் நீங்க இருந்தீங்க தானேப்பா, அது உண்மை இல்லையா? அடிச்சு துவைக்கலையா? 4-5 புள்ள பெத்தாளேமா உங்க அம்மா, அது மட்டும் ஐயம் இல்லாம எப்படி நடந்ததா? பயம் பயங்கிறது அப்ப வரலையா? ஏன் புருஷ முரடங்கிறது ஒரு வசதி, யாரும் கிட்ட வராம ஒரு வழி. எங்க அப்பா ஒரு கோலியாத் ராட்சசங்கிறது ஒரு தெம்பு. பண்ற தப்பு தெரியாம மத்தவங்க கிட்ட தப்பிச்சு தலையில சுமத்த ஒரு லாபம் இல்லையா? அப்ப எதுக்கும் விடமாட்டான். அடாவடி பிடிச்சவன்னா யாரு கிட்ட வந்து பேசுவான்? ஜேவியர் ரொம்ப கண்டிப்புன்னு ஆபீஸ்ல எல்லா பையிலும் பேசியே ஒதுக்கிட்டா தப்பிக்கிட்டே ஒழுங்கினம் பண்ணலாம்ல. அதான் பெத்த பொண்ணுங்க கூட, ஏன் கட்டின பொண்டாட்டி கூட ஒதுங்கியே தூரத்துல இருந்தே போயிட்டாங்க. பெத்த பைய தெரு பொறுக்கி மாதிரி சுத்துறான், அவனுக்கும் அப்பா வேண்டாம். நான் மட்டும் என்னப்பா வசதி, நானும் தான் ரூபனை தேடிட்டு போயிட்டு இருக்கேன். மேஜையிலிருந்து இன்னொரு கிளாஸ் திரவமும் ஜேவியர் தொண்டையை எரித்து உள்ளே கடந்தது. நிதானமாக மகளை உற்று பார்த்தார். உடல் முழுவதும் ஆறாத வியர்வை, நீண்ட நேரம் பேசியதால் வந்த பதைப்பதைப்பு. மகள் அருகில் கண்ணீர் ததும்ப நிற்பதை பார்த்ததும் கடுமை பறந்தது முகத்தில். மேபிள், நீ உன்னை மட்டும் நேசிக்கலம்மா, நீ இல்லாவிட்டால் ஃப்ரெட்ரிக் இந்த ஊரை விட்டே எங்கேயோ ஓடி போயிருப்பான். இந்த நீதான் எனக்கும் அவனுக்கும் இடையில இணைச்சு பிடிச்சிட்டு நிக்கிற. உங்க அக்கா மாறு என்ன புழுதியா நினைச்சு போயிட்டாலும் அவங்களோட அப்பனை ஞாபகம் பண்ணி அவங்க கிட்ட இணைச்சுக்கிட்டு நிக்கிறது வேற யாருமா? நீதானே. எனக்கு மகன் மகள் எல்லாம் இல்லாம போயிடாம உயிர் கொடுத்துக்கிட்டு நிக்கிறது வேற யாருமா? அட, உங்க சின்னத்தை கூட யார நினைச்சுக்கிட்டு இங்க வராங்க? பொண்ணே, எங்க அக்கா என்ன இன்னும் நினைச்சு இஞ்சியே நிக்கிறாளே உங்களோட இந்த வீட்டுல. ஏன் உன்னாலம்மா உன்னால, நீ இல்லைன்னா நான் கட்டின இந்த ஊட்டை பிரிச்சு வேண்டியத என் பராசையோட பலனையெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. இஞ்ச ஒரு ஈ காக்கா இருக்காது. என்ன போல யாரும் இருக்கக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, தெரியும். நான் பிறந்ததுலேருந்தே நானே வளர்ந்து மேபிள், இதில் இனிமே நான் எப்படி மாறி நான் எப்படி மற்றவங்களோட ஆசைக்கு ஏற்றபடி இருந்து? நிச்சயமாக முடியாது. என்னைக்காவது அவங்க எல்லாரும் திரும்பி வரும்போது நானும் இருக்க மாட்டேன், இருக்கவும் கூடாது. ஆனா இந்த பெரிய வீடும் நீயும் இருப்பீங்க. தேடி வரணும். நீ படிச்சவ, எல்லா கிளாஸ்லயும் காலேஜ்லயும் என்ன போலவே அபாரமா மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனவ. சொத்தும் உனக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். உன்னை அவனுக்கு இல்ல எவனுக்குமே கொடுக்க என் மனசு ஒப்பாதுதான். எனக்கு நீ மட்டும்தான் மிச்சம். என்னோட எல்லாமே மேபிள் கண்ணுதான். உனக்கு நான் ரூபனை தரத்தையார். ஏன் தெரியுமா? எனக்கு நீ தந்திருக்கிறது உன்னையே இல்லை. ஆனா ரூபனை போய் நீ கேட்கக்கூடாது. என்ன கல்யாணம் வந்து கேளுன்னு கூப்பிடக்கூடாது. நான் உன்கிட்ட சொன்ன எதையும் யாருக்கிட்டையும் உங்க சின்னத்தை கிட்ட கூட சொல்லக்கூடாது. உங்க அப்பன் உங்க அப்பந்தான்னு நீ தான் நிரூபிக்கணும். ரூபனா வந்து பொண்ணு கேட்டு இந்த உலகமே எதிர்த்தாலும் என்னோட போராடி உன்னை ஜெயிக்கணும்மா. உங்க அப்பனை இந்த உலகம் புரிஞ்சு காட்டி பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கணும். உன்னோட வாழ்க்கைக்கு மட்டுமில்ல, உங்க அம்மா உங்க அக்கா மாதிரி யாரோட வாழ்க்கைக்கும் உங்க அப்பா என்னைக்கும் தடையா இருந்ததில்லை. அவங்களே தான் தடையா இருந்தாங்க என்னோட வாழ்க்கைக்கும் சேர்த்து. இருமல் ஆரம்பித்த ஜேவியர் தொடர்ந்து இருமினார், மேலும் குடித்தார். மேபிள் அழுதாள். இரண்டு பேரும் தழுவிக்கொண்டார்கள்.
மேபலை உச்சி முகர்ந்து முத்தமிட்டார். மேபல் பொறுமி பொறுமி அழுதாள். உதடுகளில் அப்பனின் முத்தங்கள். அவரது விஸ்கியின் சீற்றமும் அதிக பேச்சின் உக்கரமும் கொஞ்சமாய் தணிந்தன. அப்பாவின் அணைப்பிலிருந்து விடுவித்துக் கொண்ட பொழுது மேபலுக்கு நெஞ்சு பூராவும் நிரம்பியிருந்தது ரூபன் மட்டுமே. இதை ரூபன் தரவேணும். தருவானா? உலகம் தராவிட்டாலும் ரூபன் தர வேண்டும். அப்பா கேட்டதை அவன் அவளுக்கு தராவிட்டால் பயங்கரமாயிருந்தது. இது யாருக்கும் புரிய போகிறதில்லை. அவள் இப்பொழுது அப்பா சொத்தல்ல. ஆனாலும் ரூபனுக்கு அவள் வேண்டுமா வேண்டாமா? அவன் அவளை அப்பாவிடமிருந்து எடுத்துக்கொள்வானா? காலம் முழுவதும் தான் தேடியது, அக்காமார் சின்னத்தை எல்லாம் தேடியது, குழந்தை பருவமெல்லாம் அவள் ஏங்கியது, கிடைத்து புரிந்துவிட்ட போது மேபல் வியந்து கண்ணீர் வடித்தாள். இந்த புதையல் இத்தனை காலம் கண்முன்னேதான் இருந்தது, கனவாய் மயங்கியது, நிஜமாய் சுட்டது. ரூபன், இது உனக்கு முடியுமா? அப்பா சொன்னது போல் மேபல் கேட்க மாட்டாள். உன்னிடம் மட்டுமில்லை, எந்த ஆணிடமும் கேட்க மாட்டாள். மேபல் அப்பாவின் பெண், வாட்ட சாட்டமாய் வளர்ந்துவிட்ட பெண். அவளது ஆகிருதி உயரம் எல்லாமே ஜேவியர்துதான். எம்ஏ பாஸ் செய்தாயிற்று. அப்பா தடுத்து கொண்டிருப்பதால் வேலைக்கு போகவில்லை. மிஷன் சர்ச்சில் வேலை கிடைத்தும் தடுத்துவிட்டார். காரணம், பெரிய திட்டம். ஒரு முழு அலுவலகத்தை தாங்குகிற வேலை வருகிறதாம். பலத்த திட்டம் உட்பட அலுவலர்கள் குவார்டர்ஸ் எல்லாவற்றோடும் சீக்கிரமே வந்துவிடும். அப்பா ஏற்பாடு எல்லாம் சரி. ரூபன் தினமும் காலை 7 மணிக்கெல்லாம் கோவில் மைதானத்தில் நிற்பான். நாட்கள் ஓட ஓட ரூபனும் திரைந்து கொண்டிருந்தான். பெரிய வீட்டில் அத்தையுடன் சமையல் செய்த நேரம் போக அண்ணன் ஃபெட்ரிக்கை எதிர்பார்ப்பதும் கடிந்து கொள்வதும் காசு கொடுப்பதும் தவிர மேபலுக்கு வீட்டில் வேலை? அப்பாவின் புத்தகங்கள் தான் துணை. காலை 6 மணிக்கே கோவிலுக்கு போகிறதில், நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்வதில் தவறுவதே இல்லை. அப்பாவின் ஆபீஸ் ஜீப் சத்தம் கேட்டால் போதும், மேபல் வாசலுக்கு ஓடி வந்தால் அப்புறம் இரவு வெகுநேரம் வரை அப்பாவுடன் தான் நேரம் கழியும். அப்பாவுக்கு எது பிடிக்கும் அதுதான் சமையல். அப்பா வேட்டைக்கு போனால் இப்போது மேபலும் கூட போகிறாள். தடுமாற்றம் இல்லாமல் இப்பொழுதும் துப்பாக்கி பிடிக்கிறார் ஜேவியர். அவளும் சுட கற்றுக்கொண்டிருக்கிறாள். வேதாரண்யம் காட்டுக்குள் ஞாயிறுகள் கழியும். 3 ஜீப்புகள், அப்பாவின் ஆர்டர்லிகள், வேட்டைக்காரர்களுடனும் மேபலும் வியர்வையில் ஊறி ஆவி பறக்க திரிந்து தஞ்சாவூர் திரும்பும் பொழுது ஜீப்பில் மான்கள் உயிரற்று கிடக்கும். அப்பாவுடன் சீட்டு விளையாடுவது, காலையில் பனிமூட்டத்தில் வீட்டு மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் செய்வது, வியர்த்து வடிய வடிய டம்பல்ஸ், ஸ்கிப்பிங் பயிற்சி, வியர்வையில் பனியன் ஹாஃப் டிரையர்ஸ் வியர்வையில் ஊறிவிடும். பேய் மாதிரி கொட்டும் அருவிகளில் காட்டில் தலை கொடுத்து அப்பனின் எல்லா ஆட்டப்பாட்டங்களுக்கும் துணை நிற்பது. இப்போதெல்லாம் மேபலுக்கு நேரமே இல்லை. கண்ணாடியில் பாத்ரூமில் உடம்பை பார்க்க ஆச்சரியமா இருக்கும். இப்போதெல்லாம் ரூபனை பார்க்க மறப்பதே இல்லை. முன்பெல்லாம் அவனிடம் தப்பினால் போதும் என்றிருக்கும். அவன் தொடும்போதெல்லாம் பயமாயிருக்கும். காலையில் அவனை தாண்டுவது ஒரு பிரச்சனை. இப்போதோ ரூபன் ஒரு சுகம். அவனை எங்கு பார்த்தாலும் கூப்பிட்டு நிறுத்தி பேசுகிறாள் மேபல். பேச்சின் தோரணையே வேறு. என்ன மிஸ்டர் ரூபன், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன். வந்து சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படியே திரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? உங்கள் அம்மாவை கூட மார்னிங் சர்வீஸில் பார்த்தேன், அழுதாங்க. சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்தா சந்தோஷப்படுவாங்க. அழட்டண்டி, உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போடி. டீசெண்டாக பேச கற்றுக்கங்க ரூபன். ஆமாம், இனிமே தான் உங்ககிட்ட டீசன்சி கற்றுக்க போகிறேன். அது சரி, நீ பெரிய வேலைக்கு போறியாமே. ஆமாம் ஆமாம். எப்போ கல்யாணம்? யாருக்கு? ஏய், உனக்கு தாண்டி. ஏன் கேட்குறீங்க? இல்லை, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு கேட்குறேன். ஜீசஸ், அப்பா நல்லதாக போச்சு. இனிமே என் பின்னாடி சுத்த மாட்டீங்கல்ல? ஏன், உங்கள் அப்பனோட போடுற ஆட்டம் போதலையா? தொலைச்சிடுவேன். ஆமாம். சி, உங்கள் அசிங்கம் இவ்வளவுதானா, இல்லை இன்னும் இருக்கா? மேபல், இனிமேயும் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆனா உன்னை காலை நேரத்தில் அந்த மைதானத்தில் ரூபன் மேபலை இழுத்து தடவி வெட்ட வெளியில் மேபல் பதட்டமே இல்லாமல் அவனை விலக்கி துரத்துவாள். லேசாக வரும் கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டு ரூபனை பார்த்து, ரூபன் என்ன இது, சும்மா இருக்க மாட்டீங்களா? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? இப்படி முரட்டத்தனம் பண்ணினா என்ன நடக்கும்? நீங்க என்ன ஆம்பளை? ஸ்பரிசம் பட்டதும் மயங்கி உங்க கையில விழ எனக்கு உங்க ஸ்பரிசமும் புதுசு இல்ல, வயசும் 16 இல்ல. நான் அரை கிழவி, நீங்க 3/4 கிழவன்.
இனிமே உங்களால என்ன முடியும்? வேலையோ ஒண்ணும் இல்ல, சம்பாத்தியமும் இல்ல, சுயமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணுவீங்க விட்டா, ஒரு பிள்ளை பத்துக்குவீங்க இல்ல? என்ன மொறப்புது? உங்க சிரிப்பை பார்த்து மயங்கிட்டு இருந்த மேக்னஸ் இல்லனா? மூஞ்சி எல்லாம் தாடி, அழுக்கு பாட்டமா ஜீன்ஸ் பேண்ட், தொள தொளன்னு வேர்வ நாத்தம் பிடிச்ச ஜிப்ப, 10-15 வருஷமா இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கான்னு? அக்கா எல்லாம் போயாச்சு, தாடி கிருதா தலைமுடியெல்லாம் வளர்ந்து ஒன்னா போச்சு. வெட்டி பேச்சு, இன்டீசெண்டா பிஹேவ் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, கஞ்சா அடிக்கிறது, தெரு சுத்தி வருது, கேட்க ஆள் இல்லைன்னா என்ன சுத்துறது? இதுக்கு பேர் லவ்வா? அக்கா மேக்னஸ் உங்களை லவ் பண்ணா? நான் பண்ணல. ஓ, அப்ப நான் லவ் பண்றியாக்கும்? ஆமா, அப்ப நான் லவ் பண்ணத்தான் பண்றேன். ஆனா உங்க மேக்னஸ் பண்ணின லவ் மாதிரி இல்ல. இது அப்ப நான் நேசிக்கிற லவ், உங்களுக்கெல்லாம் புரியற லவ் இல்ல. தேவடியா, உங்ககிட்ட இருந்து வேற என்ன பட்டம் கிடைச்சிடும்? நிஜம்மா, இதுதான் சரி. உங்களுக்கெல்லாம் உங்க மேலதான் லவ், நிச்சயம் எங்க மேல இல்ல. மேபிள் நடந்தாள். எப்பொழுதும் போல மோனத்தில் நிற்கும் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், கோழி முட்டை வடிவ கோபுரம் காலை வெயிலில் கோணலான நிழலை வீழ்த்தியது. மெல்லன நடந்தாள். ரூபன் பின்னால் வெறியுடன் அவளை பார்த்து நின்றான். அப்பா சொல்வது நிஜம், இவர்கள் எல்லாம் தன்னையே நேசித்து தன்னையே வளர்க்கிற கூட்டம். அம்மான்னும் அண்ணன்னும் அக்கான்னும் தங்கன்னும் உறவு சொல்லி அதையே சொல்லி ஏமாத்தி காதல்னும் பாசம்னும் வார்த்தையை வச்சு வியாபாரம் பண்ற தன்னல கும்பல். மைதானம் முழுவதும் இன்னும் பனி விலகல. எதிர வரது யாரு? வெயிலும் பனியும் கலந்து ஒரு மாதிரி சாம்பல் நீல புகை மாதிரி எங்கும் படர்ந்து எதிரில் வந்தது அண்ணன் ஃப்ரெட்ரிக். அட, இவரும் காலையிலேயே வர்றாரே, என்ன கஷ்டமோ? வர்றதெல்லாம் பணம் வாங்கத்தானே. வாங்கண்ணே. என்னது காலையில கோயில் பக்கமா? ஆச்சரியமா இருக்கே. உன்னை பார்க்கத்தான். இது கல்யாண விஷயம். அதாவது கல்யாணமா? யாருக்குண்ணே? எனக்கும் ஒரு பொண்ணுக்கும். யார் அந்த பொண்ணு? நீ தான் அப்பாட்ட சொல்லி. எனக்கு பயம், நீயே சொல்லி எப்படியாவது. நோ, நான் மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இப்படி புத்தி போகுது? நீயே அப்பாட்ட கேள. முடியாதும்மா, 15 வருஷமாவது அவர்கிட்ட பேசி. அவர் நினைச்சிருந்தா எனக்கு வேலையும் வாங்கி வச்சு எங்கேயோ கொண்டு போய் வச்சு எப்படியோ வசத்தி இருக்கலாம். தன்னலம் பிடிச்ச மனுஷன், செய்ய மாட்டார்னு தெரியும். நான் வாழறதே பிடிக்காத மனுஷன். நீ இல்லனா நான் இருந்த இடத்துல புல்லுலாம் முளைச்சிருக்கோம். அகங்காரம் பிடிச்ச அயோக்கிய. அப்பாவை நீ என்னைக்கு அப்பாவா நினைச்சிருக்க? அதான் நீ இருக்கே அப்பா பொண்ணா. நான் அப்பா பொண்ணு மட்டும் இல்ல, உனக்கும் தங்கச்சி தான். அதான் கேக்குறேன், ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு. என்ன இப்படி அப்பாவை ஒதுக்கி வைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன செய்யல அவரு? உங்களுக்கு இடையில நான் ஏன் இப்படி அவதிப்படணும்? வீட்டுக்கும் வரமாட்டேன், 10 வருஷம் ஆச்சு. உனக்கு ஒரு வீடே கட்டி வச்சிருக்காங்க அப்பா. ஏய், சும்மா அப்பனை பத்தி பேசாத. எனக்காகவா வீடு கட்டியிருக்கான் ராஸ்கல்? உயில பார்த்தேன், செத்தா கூட நான் எடுத்து விற்க முடியாது, தெரியும்ல? நீ விக்கிறதுலயும் சுட்டு எரிக்கிறதுலயுமே இரு. 15 வருஷமா நீ எம்எஸ்சி பாஸ் பண்ணதுல இருந்து நீ என்னதானே பண்ணிட்டு இருக்கியா? இந்த கஞ்சா அடிக்கிறத தவிர தினம் தினம் ராத்திரி வந்து செலவுக்கு பணம் வாங்கிட்டு போறியே, அதெல்லாம் மட்டும் அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல ரொம்ப நியாயங்கிறியா? அவனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டா எனக்கு என்னடி? எனக்கு வேணுங்கும் போது வருவேன். இப்ப எனக்கும் ஒருத்தன் பொண்ணு தராங்கிறான், பண்ணி வைக்க சொல்லு, அவ்வளவுதான். முடியாது. ஏன் முடியாதுங்கிற? என்னால முடியாது, நீ ஏன் போய் கேளு. ஓஹோ, சின்னத்தை சொன்னது சரிதான். உன்னை வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க தெருவில் தான் நிக்கணும். வரேன், ஒரு நாளைக்கு உங்க அப்பனை கண்டமா வெட்டி. அவன் வாயிலிருந்து அசிங்கங்களாய் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. வழக்கம்தான் இதுவும். மேபிள் நடந்தாள். இவங்க யாரும் மாற மாட்டாங்க. ஏன் மாறணுமா? இடையில நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்த அண்ணன், ஒருத்த ஆசைப்பட்டவன், ஒருத்த அப்ப. ஜீசஸ், இது என்ன சிலுவை? இது எனக்கு ஏன்? கண்ணீர் வழிய மேட்டுத் தெருவில் திரும்பினாள் மேபிள். அவளுக்கும் தெரியும் இதெல்லாம் இப்படியே இப்படியே. வாசலில் ஜீப் நின்றிருந்தது. ஆர்டர்லிகள் நின்று கொண்டிருந்தார்கள். 2 வேலைக்காரர்கள் துப்பாக்கிகளை துடைத்து கிளீன் பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுப்பங்கரையிலிருந்து சின்னத்தை தாளிக்கும் மனம் வீடு முழுவதும் கமிழ்ந்தது.
சின்னத்தை, ஃப்ரெடி, ரூபன் எதுவுமே மாறப்போறதில்ல. வாமா, வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கேன், நீயும் வரியா? போலாம்பா, அதுதான் சரி. வேட்டை மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பேதமில்லாத காடு வேதாரண்யம் காடு. சிங்கம் புலியெல்லாம் கிடையாது, ஆடு மான் முயல் காட்டுப்பன்றி கடுவா எல்லாம் உண்டு. ஒன்று ஒன்று சாப்பிடும். ஆடு மனுஷனை கண்டா பதுங்கும், ஒளியும், பயம். பறவை கூட்டம் குளம் குட்டையெல்லாம் உண்டு. மேடுகள், புகையிலை செடிகள், வளர்ந்து புதர் புதராய் சிட்டுக்கள், வலியன் குருவிகள், இடையில் கழுகுகள், செத்த மிருகங்களை தின்னும் நரிகள். ஜீப் பறந்து கொண்டிருக்கிறது. இரு புறங்களிலும் செம்மண் மேடுகள், கள்ளிக்குப்பல்கள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி ஆராய் நினைப்பது போலிருந்தது மேபலுக்கு. முகத்தை துடைத்துக் கொள்ள முயன்ற போது கண்ணீரே இல்லை. அழுவது நன்றாய் புரிந்தது, ஆனால் அவளுக்கு விம்மவே இல்லை, குரலே எழும்பவில்லை, கண்களிலிருந்து எதுவும் வடியவும் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. பக்கத்தில் அப்பாதான் ஜீப் ஓட்டினார். வேட்டை ஒன்றுதான் குறி. கடம்பை மான்கள் நான்காவது சுட்டுத் தள்ள வேண்டும் இன்றைக்கு. விடமாட்டார். மேபலுக்கும் அதே பரபரப்பு. எங்காவது மானின் கண்கள் தெரிகிறதா? உச்சி வேளை கடந்தும் ஜீப் காட்டுக்குள் பாய்ந்து போய்க் கொண்டிருந்தது. மேபல் கதறியழ முனைந்து பார்க்கிறான். இனி அது முடியாது. கோவிலில் கூட முடியாதுதான். எப்போதும் இனி அப்பாவுடன் வேட்டைதான். இருட்டும் போது மிருகங்கள் வரும் பயம் எங்கும் பதிந்திருக்கிறது. அப்பாவுடன் இருக்கும் வரை எந்த மிருகமும் வராது. முடியாது, மேபல் தப்ப முடியாது. அவள் இனி எங்கும் பறந்து போக முடியாது. அப்பா இருக்கும் வரை மட்டுமல்ல, அப்பாவுக்கு அப்புறமும் மேபலுக்கு மேபல் மட்டும் போதும். மேபல் முற்றும்.